ஹலோ மேடியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி ஃபைன் குட் ஈவினிங் டு யூ ஆல். வெல்கம் டு த பயாலஜி அகாடமி தமிழ் சேனல். நான் பாரதிராஜா, உயிரியல் ஆசிரியர். 2024 கெரியர் கைடன்ஸில் அடுத்த வீடியோ வெட்டினரி சயின்ஸ் பற்றி நிறைய உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கிறேன். கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது, 2021, 2022, 2023 எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சு, அப்புறம் 2024 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன, அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். இது நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமான வீடியோ. அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் ஃபார் அண்டர் கிராஜுவேட் டிகிரி ப்ரோக்ராம் 2024-25. எந்த டேட்டில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 3/6/2024 காலையில் 10 மணிலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் 21/6/2024 5 PM உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிடணும். ரொம்ப இம்பார்ட்டான ஒரு விஷயம், உங்களுக்குலாம் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் 80 சீட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 80 சீட்டு இன்க்ரீஸ் ஆனதுனால உங்களுக்கு கட் ஆஃப்ல பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த வருஷம் 2024 மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் நம்ம வெட்டினரி சயின்ஸுக்கு மேத்தமெட்டிக்ஸை கட் ஆஃப்ல சேர்க்கலை அப்படிங்கிறனால மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே ஆவரேஜாக தான் இருந்தது. அதனால சீட்டு இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த வருஷம் உங்களுக்கு கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு. எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டோட்டலாக 7.5 ரிசர்வேஷனுக்கும் 15% ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் எத்தனை சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபையும் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பட்டது மாதிரி அவங்களுக்கும் பயன்படணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான் ஃபில் பண்ணணும், வேற எந்த ஒரு ஃபார்மெட்லேயும் நீங்கள் வந்து எங்கேயும் அப்ளிகேஷனை சென்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. நம்ம டைரெக்டாக ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எத்தனை சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த ஸ்லைடில் 2023-2024 சீட் கம்பேரிசன் கொடுத்துருக்கேன். மெட்ராஸ் வெட்டினரி காலேஜில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, 120 தான். வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நாமக்கல்லையும் எந்த சேஞ்சஸும் கிடையாது, 100 சீட்டு தான். வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் திருநெல்வேலி, தெர் இஸ் நோ சேஞ்ச். வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஒரத்தநாடு தஞ்சாவூர், சேஞ்சஸ் இல்லை. வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தலைவாசல் கூட்ரோடு சேலம், சேஞ்சஸ் கிடையாது. வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தேனி, இந்த காலேஜில் ஒரு 40 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2024-25 அட்மிஷனில். வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் உடுமலைப்பேட் திருப்பூர், இந்த காலேஜ்லேயும் ஒரு 40 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டலாக இந்த வருஷம் 80 சீட் இன்க்ரீஸ் ஆகி 580-660 அப்படிங்கிற ஒரு சீட் மேட்ரிக்ஸில் இந்த வருஷம் கவுன்சிலிங் நடக்க போகுது. இப்போ இந்த சீட்டு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். 2023-580 சீட்டு, 2024-660 சீட்டு. காலேஜோட எண்ணிக்கை அதே தான் இருக்கு, 7.5 ரிசர்வேஷனுக்கு. 2023-44 சீட்டு, இந்த வருஷம் 50 சீட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க போகிறாங்க. 15% சீட்ஸ் ஃபார் வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு. லாஸ்ட் இயர் 2023-87 சீட்டு, இந்த வருஷம் 99 சீட்டு கிடைக்க போகுது. டிஃபரன்ஷியலி எபிள்டு பர்சன்ஸ் அவங்களுக்கு 2023-29 சீட்டு, இந்த வருஷம் 33 சீட்டு. ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 5 சீட்டு, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 2 சீட்டு, அண்ட் 5% ஒகேஷனல் கேண்டிடேட்டுக்கு ஒரு 33 சீட். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸில் லாஸ்ட் இயர் 196 சீட்டு ரிசர்வேஷனுக்கு போணுச்சு, இந்த வருஷம் 222 சீட்டு ரிசர்வேஷனுக்கு போயிடுச்சு. அப்போ 660-222 சீட்டை ரிசர்வேஷனில் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வருஷம் 438 சீட்டு நமக்கு கவுன்சிலிங்க்கு வரப்போகுது. லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் 54 சீட்டு அதிகம். ஏன்னா லாஸ்ட் இயர் 384 சீட்டு தான் கவுன்சிலிங் வந்தது, இந்த வருஷம் 438 சீட்டு கவுன்சிலிங் வரப்போகுது. அதில் 54 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எத்தனை சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 2023-2024 2023 ஓப்பன் கேட்டகரிக்கு 120 சீட் இருந்துச்சு, இந்த வருஷம் 135 சீட்டு. டோட்டலாக ஓப்பன் கேட்டகரிக்கு மட்டும் 15 சீட்டு இன்க்ரீஸ் ஆகி. பிசி கேண்டிடேட்டுக்கு 2023-102 சீட்டு, 2024-116 சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 14 சீட்டு டோட்டலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு பிசி கம்யூனிட்டிக்கு. பிசி முஸ்லீமுக்கு 2023-14 சீட்டு, 2024-15 சீட்டு, 1 சீட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எம்பிசி கேண்டிடேட்டுக்கு 2023-76 சீட்டு,
2024 88 சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 12 சீட் வரைக்கும் எம்பிசி கேண்டிடேட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 2023 57 சீட்டு, 2024 66 சீட்டு, கிட்டத்தட்ட 9 சீட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்கு 11 சீட் இருந்தது 2023, 2024 13 சீட்டு, 2 சீட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வருஷம். எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 2023 4 சீட்டு, 2024 5 சீட்டு, 1 சீட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எத்தனை சீட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஓப்பன் கேட்டகிரிலையும் எத்தனை சீட் இன்க்ரீஸ் ஆகுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த சீட்டுனால கட் ஆஃப்ல ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னா கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும். என்ன அப்படின்னா 2023 கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு 2 அல்லது 3 மார்க்கு குறையிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா ஏற்கனவே எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ல நான் 196 இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ சீட் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் கேட்டகிரியில 195 வரைக்கும் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிசி கேண்டிடேட் உங்களுக்கு 190 மேலே இருந்தாவே அப்ளை பண்ணுங்க, தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. 190 மேலே இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்க. சீட்டு கிடைக்கிது கிடைக்கல நீங்க அப்ளை பண்ணி வைங்க. ஃபுட் டெக்னாலஜி இந்த காலேஜில் அவைலபிளா இருக்கு. வெறும் 3000 தான் ஃபீஸு. அந்த ஃபுட் டெக்னாலஜிக்கு 150 இருந்து கட் ஆஃப் இருந்தா போதுமானது. லாஸ்ட் வீக் அந்த வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த ஃபுட் டெக்னாலஜி சேரணும்னு ஆசைப்படுறவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அடுத்து பிசி முஸ்லீம் கேண்டிடேட்டுக்கு லாஸ்ட் இயர் 192, இந்த வருஷம் 190 இருந்தாலே அப்ளை பண்ணுங்க. எம்பிசி கேண்டிடேட்டுக்கு லாஸ்ட் இயர் 195 இருந்துச்சு, இந்த வருஷம் 190 சொல்லியிருந்தேன். உங்களுக்குமே 190 இருந்துச்சு அப்படின்னா இந்த வருஷம் அப்ளை பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சீட் இன்க்ரீஸ் ஆனதுனால கட் ஆஃப் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 193 189 இருந்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த வருஷம் 185 இருந்தாலே அப்ளை பண்ணுங்க. சீட்டு கிடைக்கிது கிடைக்கல அப்படிங்கிறது செகண்டரி. 185 அண்ட் எபோ கட் ஆஃப் இருக்கிற எல்லாருமே எஸ்சி கேண்டிடேட்டில் இந்த வருஷம் அப்ளை பண்ணிடுங்க. அது மாதிரி எஸ்சிஏ கேண்டிடேட்டும் சரி எஸ்டி கேண்டிடேட்டும் சரி இந்த வருஷம் 185 180 இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்க. மோர் ஆர்லெஸ் லாஸ்ட் இயர் கட் ஆஃபோட இந்த வருஷம் கட் ஆஃப் 2 மார்க்லேருந்து 3 மார்க் வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா ரேங்க் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, அதில் எத்தனை பேர் எலிஜிபிள் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் வீடியோ. அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கட் ஆஃப் உங்களுக்கு எக்ஸாக்ட் கட் ஆஃபாக இருக்கும். இப்போதைக்கே ஒரு அசம்ஷன், கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் கட் ஆஃப் கம்மியாக இருக்குது அப்படின்னு அப்ளை பண்ணாமல் விட்டுருவீங்க. அதனால் தயவு செஞ்சு சீட்டை விட்டுற வேண்டாம். நான் சொன்ன கட் ஆஃப் இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா எக்ஸாக்ட் கட் ஆஃபோட உங்களுக்கு இன்னொரு வீடியோ கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.